பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக 27 நட்சத்திரங்களில் பூசம் நட்சத்திரமும் ஒன்று. இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குண அமைப்புகள் உடையவர்கள், எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள், அறிவாளிகள், என்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், எதுவெல்லாம் இவர்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக அமைகிறது என்று போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இதில் பார்ப்போம். பொதுவாக இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தின் அதி தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அவர் இருக்கக்கூடிய ராசி தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். ஆக சந்திரன் சனி என்று சொல்லக்கூடிய ரெண்டு காம்பினேஷனுடைய ஒரு நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணபாவங்களை பற்றி சொல்லுகிற போது எதையுமே ஓப்பனாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அதிகமாக பேசுவாங்க, எக்ஸ்ட்ரா கிரேட் பண்ணி பேசுகிறது, கற்பனை கலந்த வளமான ஒரு பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்தா பிடிக்கலை அப்படின்னா அவங்ககிட்ட பேச்சை குறைச்சிக்கிறது, பிடிச்சதுன்னா உடனடியாக சொந்தம் கொண்டாடுறது, சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி தன் குணங்களை மாற்றிக்கொள்வது, விடாப்பிடியான எண்ணங்களிலிருந்து கொண்டு பகைமை தேடாமல் வாழுவது, இப்படிப்பட்ட சில குணங்களெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளமையில் கொஞ்சம் துன்பப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே குறிப்பாக இளமை என்று சொல்லக்கூடியதுலேயும் சனி மகாதசையின் அளவு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, இப்போ பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் 19 வருடங்கள் சனி மகாதசை, அதில் இவர் எவ்வளவு நேரம் கழித்து பிறந்தார் அப்படிங்கிறத வச்சு அந்த 19 வருடத்தில் ஒரு 5 ஆண்டுகள் சென்றிருக்கலாம், 10 வருடம் போயிருக்கலாம். ஆக அந்த கர்ப்ப சல்நிக்கு இருப்பு வருடம் என்று போட்டிருப்பார்கள். அந்த காலம் முழுவதுமே அந்த குழந்தை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் வீக் பேபியாக, வயிறு ஒத்து வராது, சாப்பாடு சாப்பிட முடியல, ஜீரணம் ஒழுங்காக இல்லை, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீக்கான உடல்நிலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தின் சனி மகாதசை நடக்கின்ற போது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அழகு லட்சணத்தோட வாட்டசாட்டமாக நல்ல விதமாக இப்போ முக லட்சணமாக இந்த பூச நட்சத்திரக்காரங்களோட மிகப்பெரிய ஒரு நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அழகான மூக்கு இருக்கும், நல்ல வாய் இருக்கும், அந்த முகம் என்று சொல்லக்கூடியது ஒரு மகாலட்சுமி கடாட்சம் என்று சொல்லுகின்ற முக அமைப்புகள் இருக்கும். இது ஆணுக்கும் பிறந்தும் பெண்ணுக்கும் பிறந்தும் இப்படிப்பட்ட ஒரு முக வாய்ப்பான ஒரு நல்ல இயல்பான அந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு உண்டு. அதை பார்த்த மாத்திரத்திலேயே யாரும் இவரை வெறுக்க மாட்டார்கள், பழகி கொள்ளுவார்கள் என்று சொல்லக்கூடிய முகபாவனைகள் இவரிடம் இருப்பதை பார்க்க முடியும். அதே போல் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக ஒரு 30 வயதுகளுக்கு மேற்பட்ட காலம்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்குமே தவிர, அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ வருது போகுது, வாழ்கிறேன், கற்றுக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ண முடியலை, என்னால் எனக்கு ஒத்து வரலை, நினச்சதை சாதிக்க முடியல, உலகமே என்னை பார்த்து சிரிக்குது, இப்படிங்கிற மாதிரியாலெல்லாம் கஷ்டப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்து அநேகமாக அவர்களுக்கெல்லாம் சுக்கரதசை வரக்கூடிய காலம்னு ஒன்று இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் வந்து பொருளாதார மேம்பாடுகளை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலைகளுக்கு பக்கத்திலிருந்து வாழுகின்ற தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு அலுவலகம் அமைத்தாலும் சரி, அல்லது ஒரு வீடு கட்டினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஒரு ஆற்றங்கரையோரம், ஒரு குளத்தங்கரையோரம், இப்படி கடல் கரையோரம், இப்படிப்பட்ட நீர்நிலைகளை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறத நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அதே போல் வாகன விரும்பிகளாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி வாகனத்தை மாற்றிக்குவாங்க, ஊர் விட்டு ஊர் போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி பெறுவார்கள். பயணங்களிலேயே இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வரும். பயணங்களின் மூலமாக நண்பர்களை சேகரிப்பது, அந்த நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய வரும். அவருடைய பெற்றோர்கள் எதையுமே பார்க்காத அல்லது கிராமத்துவாசியாக இருந்தாலும் கூட இந்த பூசத்தில் பிறந்த பிள்ளைகள் உலகத்தவே சுற்றி வரக்கூடிய பிள்ளைகளாக, நிறைய பொது அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கல்விக்கும் அதற்கும் சம்பந்தமற்ற துறைகளில் முன்னேறக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக எந்த துறைகளிலுமே முண்டி மோதி போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக, கடின உழைப்பால் முன்னுக்கு போகின்ற அந்த ஆதாரத்தை தேடக்கூடியவர்களாக, இப்படிப்பட்ட நிறைய நல்ல குணங்கள் இவங்ககிட்ட இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த உதவி செய்யணுங்கிறத கையில் காசு இல்லாட்டா கூட நான் பண்ணுறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அது நெருங்கி வருகிற போது ஐயோ தெரியாதனமாக சொல்லிட்டேன் போல் இருக்க அப்படின்னு கொஞ்சம் பின்வாங்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
மனம் என்பது என்னமோ இவர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும். அந்த இடம் பொருள் ஏவல் என்று சொல்லுகின்ற அமைப்புகளில் இவங்களுடைய வாழ்க்கையில் சில குளறுபடிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயவு செய்து தரமானன்னு சொல்கிறதை விட ஒரு நல்ல நிதானமாக பார்த்து பொருத்தம் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் இந்த வாழ்க்கை என்பது மிக மகிழ்ச்சியாக லட்சணமாக போகும். இல்லாது போனால் எப்போ பார்த்தாலும் விதண்டாவாதங்கள் விவகாரங்கள் இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுலேயும் குறிப்பாக பூசம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பேசுகிற போது சந்திரனுடைய ஆதிக்கத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. பூசம் ஒன்றாம் மாதத்தை பற்றி பார்க்குற போது சந்திரன் வந்து நவாம்சத்தில் சூரியன் வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த பூசம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்றைக்குமே ஆளுமை பண்ணுவது ரொம்ப பிடிக்கும். அடுத்தவர்களுக்கு அடங்கி போகிறது பிடிக்காது. கொஞ்சம் இளமையில் கஷ்டப்பட்டிருந்தாலும் முதுமை வர வர பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி மாதிரி எனக்கு தெரியும் வாயம்போடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு குடும்பமானாலும் வெளி உலகமானாலும் வியாபாரமானாலும் துயகின்ற தொழிலானாலும் இப்படிப்பட்ட குணபேதங்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ஆளுமை திறன் இவங்க கிட்ட இருக்கும். இதே பூசம் ரெண்டாவது வாரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க. எதையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். எல்லாரையும் வேணும்னு விரும்பி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நல்லபடியாக குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து பாராட்டுகிற மாதிரி அறிவு திறமை ஆற்றல் நுண்ணறிவு எதையுமே வழக்கமாக புரிந்து கொள்வது அடுத்தவர்களை விளக்கப்படுத்துவது ஏற்றுக்கொள்வது இப்படிப்பட்டதெல்லாம் பார்க்கலாம். இதே பூசம் மூன்றாவது வாரத்தில் பிறந்தவர்களெல்லாம் பார்த்தா நிறைய அனுபவிக்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுலேயும் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடியதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதை துணிமணி போட்டுக்கிறது நகை நட்டு போட்டுக்கிறது தன்னை அழகுபடுத்தி கொள்வது அழகான வீடு அமைத்து கொள்வது அதாவது தன்னை அழகு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தி கொண்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதே பூசம் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது எமோஷனல் ஆகிறது அடக்கி வச்சு பார்க்கறது யார்கிட்ட பேசுகிறோம்னு தெரியாமல் கொதிச்சிடுறது அதுக்கப்புறம் அன்பு பரிமாறுறது இவங்க குணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருப்பதை பார்க்க முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் எந்த நேரத்தில் நல்லவர் எந்த நேரத்தில் கெட்டவர் என்று சொல்ல முடியாத அளவிற்கு குணபேதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கை வெற்றிகரமாக நல்லபடியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி பூசம் நான்காவது பாதத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஜீவனத்தை செய்து கொண்டிருக்கும். ஆக அந்த பூசம் நான்காவது பாதம் என்பது நட்சத்திர கூட்டங்களிலே மிகச்சிறந்த நல்ல நட்சத்திரம். அந்த அடிப்படையிலே பூசம் நட்சத்திரம் ஒரு பாராட்டுதலுக்குடையது. பெரும்பாலும் இந்த பூசத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுமே இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய தன்னால் ஆனதை செய்து கொண்டு தானாகவே முன்னுக்கு வந்து மற்றவர்களுக்கு பாரம் இருக்காமல் மற்றவர்கள் பின்னாடி போகாமல் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காமல் தானாகவே தனது வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய உத்தமர்களாக ஓங்கி வளர்ந்தவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நேயர்களே, இதே போல நாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.